ஹாய், திஸ் இஸ் விஜய், வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட். ஸோ இன்றைக்கி பதிவில் வந்து ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி, ஒரு இதை சொல்ல போகிறேன் எங்களுக்கு. அது என்ன அப்படின்னா, கரோனா போர்ட்ஃபோலியோ. கரோனா வைரஸ் பற்றி தான் எல்லோரும் பயந்துட்டுருக்கோம். எல்லோருமே வீட்டில் இருக்கோம், வீட்டிலேருந்து டிவி பார்த்துட்ருப்பீங்க, எல்லாராவது நெட் பார்த்துட்ருப்பீங்க. கரோனா போர்ட்ஃபோலியோ, இந்த போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லும்போது ஏற்கனவே நம்ம பழைய வீடியோஸில் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு பங்கு பட்டியல் நீங்கள் தயாரிக்கிறீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் 2 இருக்கணும், அல்லது 4 இருக்கணும், அதிகபட்சமாக 6 பங்குகளுக்கு மேலே வேண்டாம், அதிகமான பங்குகளை போட்டு வதவதன்னு போட்டு விதைக்காதீங்கன்னு சொல்லியிருந்திருக்கேன். எனக்கு பழைய வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த கரோனா வைரஸ் இப்போ வந்திருக்கு, இதை பற்றி நம்ம பாதிப்பு இருக்குது, நம்ம பயந்துட்டுருக்கோம், பார்த்துட்ருக்கோம். எல்லாம் இருந்தாலும் முன்னாடி வந்து ஒரு பதிவில் நான் சொல்லியிருந்தேன், யூடியூப்லேயும் சொல்லியிருந்தேன், ஃபேஸ்புக்லேயும் சொல்லியிருந்தேன், என்னோடய இணையதளத்துலையும் சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, யாரெல்லாம் அந்த ஐடி ஸ்டாக்ஸ் வச்சுருக்கீங்களோ, யாரெல்லாம் அந்த ஆட்டோமொபைல் ஸ்டாக் வச்சுருக்கீங்களோ, லாங் டேர்ம் வச்சுருக்கீங்களோ, அவங்களாம் அதிலேருந்து வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு அதுக்கு பதிலாக ஃபார்மா பங்குகளை வாங்கி வையுங்க, வருங்காலம் ஃபார்மா பங்குகளின் கையில் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அது இப்போ நடக்கப்போகுது. ஏன் அப்படின்னு கேட்டால், இந்த மாதிரியான ஒரு பயமுறுத்தல், ஒரு பெரிய அச்சம், வைரஸ் தாக்குதல், அந்த மாதிரியெல்லாம் ஒரு பேனிக் சுச்சுவேஷன் குளோபல் லெவலில் வரும்போது என்ன செய்வாங்கன்னு பார்த்தா, அடுத்த அப்பில் மருத்துவத்துறையை முடுக்கி விடுவாங்க, ஃபார்மா துறை புத்துழைச்சி பெறும். அப்படி ஆகும்போது அந்த ஃபார்மா பங்குகள் வருங்காலத்தில் முழு வீச்சில் பெருசாக வரும். ஒரு காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா, இந்த 2 எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒன்று வந்து கேப்லின் பாயிண்ட் அப்படின்னு ஒரு பங்கு, பார்த்திபன் ஒருத்த ஆரம்பித்த கம்பெனி, கேப்லின் பாயிண்ட் பாண்டிச்சேரி பேஸ்டில் இருந்தது. அதோடைய பங்கு விலை 10 ரூபாய் இருந்தது. 10 ரூபாய் இருக்கும்போது நான் ஐடென்டிஃபை பண்ணி சொன்னேன், அப்போ உள்ளவங்களுக்கு வாங்க அப்படின்னு. அது 10 ரூபாயிலிருந்து மேலே ஏறி ஏறி 1000 ரூபாய் வரைக்கும் போச்சு. இப்போ அதை வாங்க வேண்டாம். இன்னொரு பங்கு இந்த நெட்கோ ஃபார்மா அப்படிங்க, நெட்கோ ஃபார்மா வந்து 17 ரூபாயில் கண்டுபிடிச்சிருந்து வாங்கலாம் அப்படின்னு, அது மேலே ஏறி ஏறி போய் 2800 ரூபாய்க்கு போயிடுச்சு. இப்போ அதை வாங்க வேண்டாம், அதெல்லாம் லாபத்தை கொடுத்துச்சு, அதாவது முட்டை விட்டு ஓஞ்சி பண்ண கோழிங்கிற மாதிரி, அதெல்லாம் இப்போ தொட வேண்டாம். அப்போ இப்போ எதாவது நல்ல பங்குகள் ஃபார்மால் இருக்கான்னு கேட்டால், இப்போவும் இருக்குது. பெரிய பங்குகள் பக்கம் போக வேண்டாம். எப்போவுமே நான் சொல்லுவேன், ப்ளூ சிப் பக்கம், அதாவது சந்தை சரியில்லாத போது, மார்க்கெட் அசாதாரணமாக இருக்கும்போது ப்ளூ சிப் பக்கம் போகாதீங்க, ஸ்மாலர் ஸ்டாக் பக்கம் போங்க, பென்னி ஸ்டாக் பக்கம் போங்கன்னு அடிக்கடி சொல்லுவேன். அப்போ இப்போ வந்து ஃபார்மா பங்குகள் மேலே உங்கள் கவனம் ஃபோக்கஸ் பண்ணி வைங்க. ரைட், ஃபார்மா பங்குகள் வாங்கலாம். அடுத்தாப்பில் எதை வாங்கலான்னு கேட்டால், அடுத்தாப்பில் நீங்கள் வாங்கக்கூடியது ஃபுட், உணவு சம்மந்தப்பட்ட பங்குகள், உணவு சம்மந்தப்பட்ட, ஏன்னா உணவுக்கு வந்து மிகப்பெரிய தேவை வருங்காலத்தில் ஏற்பட போகுது. அது பெரிய புரட்சியெல்லாம் கூட வரும், அதாவது உணவு புரட்சி, தொழிற்புரட்சி மாதிரி உணவு புரட்சி வரும். அப்படி வரும்போது அந்த மாதிரி தொடர்புடைய பங்குகள்லாம் பெரிய அளவில் ஏற்றம் பெறும். அப்போ இந்த உலக அளவில் இந்த மாற்றங்கள் ஃபுல்லாக வரும்போது, இப்போ நீங்கள் ஃபார்ம இந்த ஆட்டோமொபைல் எடுக்க வேண்டாம், ஐடி எடுக்க வேண்டாம், மற்ற ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் எதையுமே எடுக்க வேண்டாம். இப்போ நீங்கள் ஒரு போர்ட்ஃபோலியோ வந்து டிசைன் பண்ணிங்க அப்படின்னா, லெட் இட் பி கரோனா போர்ட்ஃபோலியோ. அந்த கரோனா போர்ட்ஃபோலியோவில் உங்கள் ஃபஸ்ட்டு சாய்ஸ் வந்து ஃபார்மா ஸ்டாக்கு. ஃபார்மா ஸ்டாக்லேயே வந்து ஃப்ரண்ட் லைன் வேண்டாம், செகண்டரி லெவல், தேர்ட் லெவல் உள்ளது, சம்டைம்ஸ் பென்னி ஸ்டாக்ஸ் கூட எடுத்து வச்சுக்கலாம். அந்த நிறைய அந்த புல் ஸ்ட்ரீட் பெண்ணிங்கிற மேகசின் நிறைய பென்னி ஸ்டாக்ஸ் நான் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துட்டே இருக்கேன், பர்டிகுலர்லி இந்த ஃபார்மா ஸ்டாக்கில். ஸோ ஃபார்மா ஸ்டாக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, 2 அல்லது 4, அதுக்கு மேலே வேண்டாம், 2 எடுத்து வச்சுக்கோங்க போதும். இன்னும் 2 ஸ்டாக் வந்து எதில் எடுக்கலாம்னு பார்த்தோம்னா, ஃபுட்டு சம்மந்தம், உணவு சம்மந்தப்பட்ட ஸ்டாக் எடுக்கலாம். ஃபெர்டிலைசர், உணவோடு சேர்ந்து தானே உணவு பொறிச்சு வரும்னு கேட்டால், ஃபெர்டிலைசர் எடுக்கலாமான்னு கேட்டால், இப்போ வேண்டாம், ஏன்னா அதில் பாலிசி சம்மந்தப்பட்ட துறையாக இருக்கிறதுனால அது இப்போ இன்னும் கை வைக்க வேண்டாம். ஃபுட்டு சம்மந்தப்பட்ட ஸ்டாக் வந்து எடுத்துக்கலாம். அப்போ என்ன உங்களுக்கு ஒரு லைனில் சொல்லுங்கன்னு கேட்டால், என்ன சொல்கிறேன்னு கேட்டால், தேர் ஆர் 2 சாய்ஸ், ஒன்று வந்து ஃபார்மா, இன்னொன்று ஃபுட்டு. இந்த சம்மந்தப்பட்ட ஸ்டாக்ஸ் வந்து 2 அல்லது 2 அதில் 2, மொத்தம் வந்து 4 ஸ்டாக் எடுத்து நீங்கள் மெயின்டைன் பண்ணிகிட்டே வாங்க. அதாவது எப்போல்லாம் முடியுமோ அப்போல்லாம் வந்து வாங்கிக்கொண்டே வாங்க. வாங்கிட்டே வந்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து 6 மாதத்துலேருந்து 1 வருஷத்துக்குள்ளார இது மிகப்பெரிய வளர்ச்சி அடையும். அப்போ உங்களுடைய முதலீடு மிக பெருசாக வளரும். இப்போ இருக்கக்கூடிய சந்தை பாதிப்பு, இப்படி சந்தை சரிவை பற்றி கவலைப்படாமல் இந்த மாதிரி ஒரு போர்ட்ஃபோலியோ டிசைன் பண்ணி வந்துட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். தொடர்ந்து இந்த புல் ஸ்ட்ரீட் சேனலை பார்த்துட்டே வாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கக்கூடிய வியூவர்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அப்டேட்ஸ் வர மாதிரி பண்ணிக்கோங்க. தொடர்ந்து சேனலை பார்த்துட்டே வாங்க. தேங்க்யூ வெரி மச். நாங்கள் விஜய். எதிர்காலத்தில் மதுரையின் ஐடி கார்டராக வரவிருக்கும் ஊமச்சிக்குளம் பகுதியில் இந்த படத்தில் காணும் வீடு விற்பனைக்கு உள்ளது. ஊமச்சிக்குளம் என்பது மாட்டுத்தாவணியிலிருந்து மிக அருகில் இருக்கிறது. அதன் பக்கத்தில் பார்த்தால் யாதவ பெண்கள் கல்லூரி, யாதவ ஆண்கள் கல்லூரி, விகாசா இன்டர்நேஷ்னல் ஸ்கூல், அமெரிக்கன் கல்லூரியின் புதிய கேம்பஸ் ஆகியவை இருக்கின்றன. இந்த பகுதியில் தண்ணீர் வசதி மிக எளிதாக கிடைக்கும்.
போர் போட்டால் மிக எளிதாக கிடைக்கக்கூடிய பகுதியாக இருந்து விளங்குகிறதால் இந்த ஊமச்சி குளம் என்பது மிகவும் வரவேற்புக்குரிய ஏரியாவாக இப்போது மாறி வருகிறது. இந்த பகுதியில் பிளாட்டுகள் ஏறக்குறைய விட்டு தீர்ந்துவிட்டன. ஊமச்சிக்குளம் பகுதியில் ஊமச்சிக்குளம் பஸ் ஸ்டாண்டிலிருந்து நடந்து செல்லும் தூரத்தில் இந்த வீடு இருக்கிறது. கட்டி 5 வருடமான இந்த வீடு விற்பனைக்கு தயாராக இருக்கிறது. இந்த வீட்டை வாங்க விரும்புவோர் இந்த படத்தில் காணப்படும் எண்ணில் வாட்ஸ்அப் வழியாக தொடர்பு கொள்ளலாம். வீட்டை நேரில் பார்க்க விரும்புவோர் வாட்ஸ்அப் வழியாக தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் செய்து கொண்டு வீட்டை பார்வையிடலாம். இந்த வீடு விரைவில் விட்டு தீர்வதற்குள் உடனே முந்திக் கொள்ளுங்கள்.